மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் காணொளி வகுப்பில் இணைந்துள்ளோம். வகுப்பு 6, இயல் 2, செய்யுள், அதாவது கவிதை பேழை, சிலப்பதிகாரம். இன்றைய காணொளி வகுப்பில் காப்பியங்கள் மற்றும் இளங்கோவடிகள் குறித்த செய்திகளை நாம் பார்க்கலாம். மாணவர்களே, சென்ற காணொளி வகுப்புடன் இயல் 1 முழுவதும் நிறைவடைந்து விட்டது. இன்றைய காணொளி வகுப்பிலிருந்து இயல் 2. இயல் 2-க்கான தலைப்பு இயற்கை, செய்யுள், துணைப்பாடம், உரைநடை, இவை அனைத்தும் இயற்கை சார்ந்த தலைப்புகளாகவே அமைந்திருக்கும். இயல் 2-ல் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது கவிதை பேழை, அதாவது செய்யுள். அதில் சிலப்பதிகாரம் குறித்து தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னால் காப்பியங்கள் குறித்தும் சிலப்பதிகாரத்தை எழுதிய ஆசிரியர் இளங்கோவடிகள் இவர் குறித்த தகவல்களையும் நாம் பார்க்கலாம். முதலில் காப்பியங்கள் 5 காப்பியங்கள், 5 சிறுங்காப்பியங்கள் என உள்ளன. இந்த 5 காப்பியங்கள் மற்றும் 5 சிறுங்காப்பியங்கள் குறித்து நாம் பார்க்கலாம். 5 காப்பியங்கள் நூல்களின் பெயர்கள், அதாவது காப்பியங்களின் பெயர்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 5 5 காப்பியங்கள். இந்த காப்பியத்திற்கான ஆசிரியர்கள் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர், வளையாபதி ஆசிரியர் பெயர் இதுவரை தெரியவில்லை, குண்டலகேசி நாதகுத்தனார். இவைதான் 5 காப்பியங்கள் மற்றும் அந்த காப்பியங்களுக்கான ஆசிரியர்களின் பெயர்கள். அடுத்து இந்த 5 காப்பியங்கள் நமது தமிழ் அன்னைக்கு எவ்வாறு அணிகலன்களாக விளங்குகின்றன என்பதை பார்க்கலாம். சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் என்பது காலுக்கு சிலம்பாக அணியப்படுவது, அதுதான் சிலப்பதிகாரம். காலில் அணியக்கூடிய அணிகலன். மணிமேகலை, ஒட்டியானமும் நாம சொல்வோம் இல்லைங்களா, இடையில், அதாவது இடுப்புன்னு சொல்லுவோம், இடையில் அணியக்கூடிய அணிகலன் மணிமேகலை. அடுத்தது குண்டலகேசி, குண்டலம் காதில் அணியக்கூடியது, நம்ம தோடு சொல்வோம் இல்லையா, அதுதான் குண்டலகேசி, காதில் அணியக்கூடியது. சூடாமணி என்பது மகுடம், நாம வெப்போம் இல்லைங்களா, கிரீடம் வெப்போம் இல்லைங்களா, அது சூடாமணி. அடுத்தது வளையாபதி என்பது வளையல், கையில் அணியக்கூடியது. சிந்தாமணி என்பது ஆரம், நாம் கழுத்தில் அணியக்கூடியது. அப்போ சிலப்பதிகாரம் காலில் அணியக்கூடிய சிலம்பு, மணிமேகலை இடுப்பில் அணியக்கூடியது, குண்டலகேசி காதில் அணியக்கூடியது, சூடாமணி என்பது கிரீடம்னு சொல்வோம், அது சூடாமணி, வளையாபதி வளையல் கையில் அணியக்கூடியது, சிந்தாமணி என்பது கழுத்தில் அணியக்கூடிய ஆரம். இதுதான் 5 காப்பியங்களும் நமது தமிழ் அன்னைக்கு அணிகலன்களாக விளங்குகின்றன. அடுத்து 5 சிறுங்காப்பியங்கள் உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூலாமணி, நீலகேசி, இந்த 5 சிறுங்காப்பியங்கள். மாணவர்களே, இதில் உதயனகுமார காவியம், நாககுமார காவியம் மற்றும் நீலகேசி, இந்த 3 காப்பியங்களுக்கும் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. மீதம் இருக்கக்கூடிய யசோதர காவியம் இக்காப்பியத்தின் ஆசிரியர் வெண்ணாவலுடையார், சூளாமணியின் ஆசிரியர் தோளாமொழி தேவர். இதுதான் 5 சிறுங்காப்பியங்கள் மற்றும் இந்த காப்பியங்களுக்கான ஆசிரியர்களின் பெயர்கள். மாணவர்களே, அடுத்து நாம் பார்க்கவிருப்பது சிலப்பதிகாரத்தின் ஆசிரியரான இளங்கோவடிகள் குறித்தும் சிலப்பதிகாரம் குறித்தும் ஒரு சில தகவல்களை நாம் பார்க்கலாம். இதை பார்ப்பதற்கு முன் சிலப்பதிகாரம் இதை எவ்வாறு பிரிக்கலாம்? சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலம்பை வைத்து இக்காப்பியம் இயற்றப்பட்டதால் இந்நூலுக்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் வந்தது. கவனியுங்கள் மாணவர்களே, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர்
சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. சிலப்பதிகாரம் இந்த நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகள் மூவேந்தர்கள் என்று சொல்லக்கூடிய சேரர், சோழர், பாண்டியர்னு சொல்வோம். இந்த மூவேந்தர்ல சேர மன்னர் மரபை சார்ந்தவர் இளங்கோவடிகள். அடுத்தது இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். மாணவர்களே, நன்கு கவனத்தில் கொள்ளுங்கள், ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றுதான் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் தான் தமிழின் முதல் காப்பியம். இந்த சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் வழங்கப்படுகிறது. முத்தமிழ் இயல் இசை நாடகம், அதனால் இதை முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். குடிமகனாகிய கோவலனை தலைவனாக கொண்டு இக்காப்பியம் இயற்றப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரத்தின் காப்பிய தலைவன் கோவலன். அடுத்தது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் கோவலன், கண்ணகி மற்றும் மாதவி குறித்து விளக்கப்படுகிறது. மணிமேகலை, கோவலன் மற்றும் மாதவிக்கு பிறந்த மணிமேகலை குறித்த செய்திகள் மணிமேகலையில் இடம்பெற்றுள்ளன. அதனால் இவ்விரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையனவாக இருப்பதால் இவை இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிலப்பதிகார பாடப்பகுதி திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. திங்கள் என்றால் நிலா, ஞாயிறு என்றால் கதிரவன், மழை நமக்கு தெரியும். இம்மூன்றும் இப்படிப்பட்ட இயற்கை சார்ந்த இம்மூன்றையும் வாழ்த்துவதாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிலப்பதிகார பாடல் விளங்குகிறது. சிலப்பதிகாரத்தை எழுதுவதற்கு முன் இளங்கோவடிகள் இப்படி இயற்கையை வாழ்த்து எழுதிவிட்டு பின் சிலப்பதிகாரத்தை தொடங்கினார். மாணவர்களே, உங்களுக்கான பயிற்சி வினாக்கள். கேள்வி எண் 1, தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எது? கேள்வி எண் 2, சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார்? கேள்வி எண் 3, இரட்டை காப்பியங்கள் யாவை? அடுத்து மாணவர்களே, இதில் கேள்வி எண் 2 ஆசிரியர் இர் புள்ளி உள்ளது, தா கீழே வந்துள்ளதால் அப்புள்ளி மறைவாக தெரிகிறது. அடுத்து கேள்வி எண் 4, இளங்கோவடிகளின் காலம் யாது? அதாவது இளங்கோவடிகள் எந்த காலத்தை சார்ந்தவர்? கேள்வி எண் 5, சூளாமணியின் ஆசிரியர் யார்? மாணவர்களே, உங்களுக்கான 5 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் குறிப்பு ஏடு அல்லது வகுப்பு ஏட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இது சார்ந்த விளக்கமான தகவல்களை நாம் நேரடி காணொளி வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.